சினிமாவும் கிரிக்கெட்டும் இந்தியாவில் மக்கள் இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த பத்து வருஷத்தில் இது ரெண்டுமே என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றத தாண்டி உணர்வு பூர்வமான விஷயமாக மாறியிருக்கு அந்த வகையில் எம்எஸ் தோனி கிரிக்கெட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அவரை பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எம்எஸ் தோனியோட ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச் டூ தௌசண்ட் ஃபோர் டிசம்பரில் பங்களாதேஷ்க்கு எதிராகவும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் டூ தௌசண்ட் ஃபைவ் டிசம்பரில் ஸ்ரீலங்காக்கு எதிராகவும் நடந்தது போல் அவரோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டிசம்பரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் லாஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் ஜூலை டூ தௌசண்ட் நைன்டீனில் நியூசிலாந்துக்கு எதிராகவும் நடந்தது ரீசண்டாக எம்எஸ் தோனி அவரோட ஓடிஐ ரிட்டையர்மெண்ட்டாக இன்ஸ்டாகிராமில் அனௌன்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தார் அவரோட அந்த ரிட்டையர்மெண்ட் நியூஸ் நம்ம எல்லாருக்குமே ஹார்ட் பிரேக்கிங் நியூஸாக தான் அமைஞ்சது சென்னை சூப்பர் கிங்ஸ் டூ தௌசண்ட் எயிட் ஐபிஎல்க்கு அப்புறமா தான் சென்னையோட ஃபேவரேட்டாக ஆனார் டூ தௌசண்ட் டென் லெவன் எயிட்டீனில் வெற்றி வாங்கி தந்த நம்ம தலை கேப்டன் தோனி எப்பவுமே தமிழ்நாடோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் இப்போ நம்ம இந்த வீடியோவில் தமிழ் சினிமா ஸ்டார்ஸ் அவரு கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சூப்பர் ஸ்டார்லேருந்து காக்கா முட்டை பசங்க வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸ் தான் எப்போ எடுத்தது எங்கே எடுத்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபோட்டோ சுஷாந்த் சர்மா நடிச்சிருந்த எம்எஸ் தோனி படம் ரிலீஸ் அப்போது ரஜினி சாரை தோனி வீட்லேயே போய் மீட் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ ரஜினி சார் ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டூ தௌசண்ட் லெவனில் வேர்ல்ட் கப் வின் பண்ணப்போ மும்பை ஸ்டேடியமுக்கு ரஜினி சார் நேரில் போயிருந்தாராம் அடுத்து இந்த ஃபோட்டோ டூ தௌசண்ட் எயிட்டில் சென்னை ஐபிஎல் சிஎஸ்கே டீம் ப்ரொமோஷனில் எடுத்தது அப்போ பிராண்ட் அம்பேசடாக தளபதி விஜய் அண்ட் லேடி சூப்பர் ஸ்டார் நான் இருந்தாங்க ஸோ இந்த ஃபோட்டோ அப்போ எடுத்த ஃபோட்டோ அடுத்து இந்த ஃபோட்டோ டூ தௌசண்ட் எயிட்டில் சிங்கப்பூரில் தோனி கிரிக்கெட் அகாடமி ஃபங்க்ஷனில் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சார்த்குமார் தோனி கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அடுத்து இந்த ஃபோட்டோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் தோனியோட பெரிய ஃபேனான டேரக்டர் விக்னேஷ் ஷேவன் அவரை மீட் பண்ணி எடுத்த ஃபோட்டோ அடுத்த இந்த ஃபோட்டோ எம்எஸ் தோனி மூவி அப்போ ஹோஸ்டார் இந்த டிடி அண்ட் சூர்யா பசங்க தேவன் திவ்யா தோனி இது கூட தோனி கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இந்த அப்போ தோனி சூர்யா சாரோட ஃபேன் நான் சிங்கம் படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஆனால் சூர்யா சாரும் தோனியும் நேரில் ஃபோட்டோ எடுத்துக்கல அப்படின்னாலும் டுவெண்ட்டி ஃபோர் படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ல தோனி கூட செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அடுத்து இந்த ஃபோட்டோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் டிஒய் பட்டேல் ஸ்டேடியத்தில் காக்காமட்டை ஃபேமஸ் பசங்க இந்த ரெண்டு பேரும் தோனி சார் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அடுத்து டூ தௌசண்ட் செவன்டீனில் சென்னை இன்எஃப்ஸிஸ் ஃபுட்பால் அப்போ எடுத்தது இந்த இந்த ஃபோட்டோவில் பிரசன்னா அவங்க ஒய்ஃப் ஸ்னேஹா உங்கள் சன் விகானி இவங்க மூணு பேரும் தோனி கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அடுத்து இந்த ஃபோட்டோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு ஃப்ளைட் அப்போ ஆண்ட்ரியா தோனி கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அடுத்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மேகா ஆகாஷ் இவங்க தோனியோட பெரிய ஃபேன் தோனி கேப்டனாக இல்லைன்னு கிரிக்கெட் பார்க்கறதையே விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ மியூசிக் டிரெக்டர் குமார் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அட்லாஸ்ட் டூ தௌசண்ட் லெவனில் வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்காக தோனியன் டீமுக்கு மூணு கோடி பரிசு கொடுத்துருந்தார் கலைஞர் கருணாநிதி அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ தோனியோட இந்த ரிட்டையர்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோனி கூட நீங்கள் யாராவது நேரில் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட் கிரிக்கெட்டர் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்